श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनरक्षा साधनायावतीर्णे कुमदिकलिविलासध्वान्ततिग्मांशुजाते निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः सीधौ वेङ्कटेशे। தேசிக சகஸ்ரநாமத்தில் பல பிரகாரங்களில் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய வைபவங்களை எல்லாம் அனுபவிக்கலாம். அதில் ஒரு பிரகாரம் கவிகள் தம்முடைய சாமர்த்தியத்தினால கவிதைகள் எழுதி அனுபவிப்பது. அந்த ரீதியில் இப்போ திருநாமம் அமைக்கும் போதே 1, 2, 3, 4 ஒவ்வொரு திருநாமத்திலையும் அடுத்தடுத்த எண்ணிக்கைகள் வர மாதிரி ஒரு 10-15 திருநாமத்தை அமைச்சிருக்கார். முதல் ஒரு திருநாமத்தில் ஒன்று வரும், அடுத்த திருநாமத்தில் ரெண்டு வரும். ஏகாந்த வாசரசிகா ஒன்று, துவய சிந்தாபராயணஹானா துவயத்தை நினைக்கிறவர் அப்படிங்கிறது ரெண்டாவது. திரிராக க்னான் அடுத்த திருநாமத்தில் 3 அப்படிங்கிற நம்பர் வருது. அதுக்கு அடுத்த திருநாமத்தில் சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைக மானசா அப்படின்னு 4 அப்படிங்கிற நம்பர் வருது. இப்படி 1, 2, 3, 4 ஆரம்பிச்சு இது அந்த கவியினுடைய ஒரு சாமர்த்தியம். இது சுவாமி தேசிகனே கருட பஞ்சாசத்தில் அப்படி சொல்றார், ரகசிய திரேசாரத்தில் இப்படி ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கார். அந்த மாதிரி நாம இப்ப பார்த்துன்னு வரோம். ஒன்று அப்படின்னா ஏகாந்தவாச ரசிகா, ஒன்றுல மாத்திரம் ராசிக்கம் உள்ளவர், ஏகாந்தத்தில் மாத்திரம் ராசிக்கம் இருக்கக்கூடியவர். ரெண்டு அப்படின்னா துவய சிந்தா பராயணா, துவயத்தை அந்த இரட்டை மந்திரத்தை எப்பவுமே சிந்திப்பவர். மூணு அப்படிங்கிறதுக்கு த்ரிராகக்னா, மூன்று ஆசைகளை ஒழித்தவர். மூன்று ஆசைனா என்னன்னு அன்னைக்கு பார்த்தோம். முக்கியமாக கியாதி லாப பூஜா, புகழாசை பொருள் ஆசை பூஜை, எல்லாரும் நம்மளை பூஜிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, இந்த மூணையும் ஒழித்தவர். 4 அப்படின்னா சதுஷ்பாண்டித்ய நிர்விண்ணைக மானசா, 4 விதமான பாண்டித்யத்தினாலே ஒரு விரக்தி பெற்றவர் அப்படின்னு. 4 விதமான பாண்டித்யம் அப்படிங்கிறது வேதம், ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள் அப்படின்னு 4லையும் பாண்டித்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி இல்லாட்டான்னா வேற விதமா சொல்லலாம். முதல்ல கிரந்தங்களையெல்லாம் வாசித்தல் ஒரு பாண்டித்யம், அப்புறம் அதை நன்னா மனசுல உணருதல் அப்படிங்கிறது ரெண்டாவது, மூணாவது அதன்படி அனுஷ்டானம் செய்தல் அப்படிங்கிறது, நாலாவது அதை பிரவச்சனம் செய்தல் என்பது. இந்த 4 விதமான பாண்டித்யத்தினாலையும் அவர் நிர்விண்ணைக்கமான சக வைராக்கியம் பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம். 5 அப்படிங்கிறதுக்கு பஞ்சப்பிரகார சந்துஷ்டி, 5 பிரகாரத்தினாலே சந்தோஷத்தை அடைந்தவர். எந்த விஷயத்திலுமே சந்தோஷம் வரணும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை விடணும், சம்பந்தத்தை விடணும். சம்பந்தத்தை விட்டாதான் சந்தோஷம் வரும். யாதனில் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படிங்கிறார். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷம் வரா மாதிரி இருக்குமே தவிர கடைசியில் துக்கம்தான் வரும். ஆனால் அதை விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ மனசில் சாந்தி வரும். அந்த மாதிரி ஒரு சந்துஷ்டி வைராக்கியத்தினாலே வரக்கூடிய சந்தோஷம் 5 விதம் இருக்குது. அந்த 5 சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, அந்த 5 அடைந்தவர் அப்படின்னு. 6 அப்படிங்கிறதுக்கு ஷடூர்மி துவம்ச கோவிதாக, 6 அலைகள் இருக்கக்கூடிய ஒரு சம்சாரம். சம்சாரங்கிற ஒரு கடல், அதில் 6 அலைகள் இருக்கான். கர்ப்பம், ஜென்மம், ஜரா அதாவது மூப்பு, மரணம், கிளேசம், கர்மம். கர்மம்னா புண்ணியபாபம், கிளேசம்னா துக்கம். ஆனால் முதல்ல கர்ப்பம், அதுக்கப்புறம் பிறப்பு ஜென்மம், அதுக்கப்புறம் மூப்பு, அதுக்கப்புறம் மரணம், நடுவில் கிளேசம் கர்மம்னு இந்த 6 அலை. அலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு அலையை தான் பின்னாடி அடுத்தாலும் அலைகள்லாம் ஓயாது. கடலில் எப்படி ஓயாத அலைகள் வந்துட்டே இருக்கோ அது மாதிரி இந்த சம்சாரத்தில்
புணர்ப்பி ஜனனம் புணர்ப்பி மரணம் அப்படிங்கிற மாதிரி உடனே பிறக்கணும், பிறந்தானா அப்புறம் அங்கே இருக்க அந்த ஜென்மத்தில் என்னென்ன அனுபவிக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நிறைய கர்மங்கள் புண்ணிய பாப கர்மங்கள்லாம் இருக்கும், மறுபடியும் திருப்பி கர்ப்பவாசம் மரணம் மரணம்னு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அலைகள் ஓயாத சமுத்திரம் மாதிரி இந்த ஆறு அலைகளும் ஓயாத ஒரு சமுத்திரம் தான் இந்த சம்சாரம் அப்படிங்கிறது. இந்த சம்சாரத்தை ஒழிக்கக்கூடியவர் ஷடூர்மி துவம்ச கோவிதா, இந்த சரணாகதி பண்ணி இந்த சம்சாரத்தை தாண்டி போகலாம் அப்படிங்கறதை சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறது ஆறு அன்புக்காக வந்தது. இந்த ஆறு அலைகளை வேற விதமாக சொல்லுவா, பசி தாகம் சோகம் மோகம் மூப்பு மரணம் அப்படின்னு ஆறு, அது ஒரு ஆறு இருக்கு. பசி தாகங்கள்லாம் சம்சாரத்தில் இருக்கு, அப்படின்னால அதை வச்சுண்டு ஆறு அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா பராசர பட்டர் அதை சொல்லியிருக்கார், கர்ப்ப ஜென்ம ஜராமிருதி கிளேச கர்ம ஷடூர்மிகா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். அந்த ரீதியில கர்ப்பம் ஜென்மம் அப்படிங்கறத வச்சுட்டு எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. கர்ப்பவாசமும் ஒரு கஷ்டம், அது நமக்கு இப்ப தெரியாது, ஆனா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது தெரியுமா. ஜென்மம் அப்படின்னா அதுவும் கஷ்டம், ஏன்னா அதுவும் குழந்தைக்கு தெரியும் என்ன பிறக்கிறது இவ்வளவு கஷ்டம். குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறது, ஒரு காத்தினாலே தூண்டப்பட்டு வந்து பிறக்கிறது. அதனால இந்த மாதிரி ஆறு கஷ்டங்கள், ஆறு அலைகள், ஆறு துக்கங்கள், இந்த அலைகள் நிரம்பின இந்த சம்சாரத்தை ஒழிக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஏழு எட்டு ஒன்பது இன்னும் ஒன்னு ஒண்ணுக்கும் வரிசையா சொல்லிட்டு வர்றார். ஏழு அப்படிங்கிறதுக்கு சத்த வியசன தத்யாக தத் ஸ்வீகார விசாரதா அப்படிங்கிறார். சத்த வியசனம் அப்படின்னு ஒண்ணு மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. ஏழு வியசனங்கள், வியசனம் அப்படின்னா துக்கம்னு அர்த்தம். இந்த இடத்துல துக்கத்துக்கு காரணமான ஏழை ஏழு வியசனம் அப்படிங்கிற, மனுஷனுக்கு ரொம்ப நிறைய துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏழு இருக்கான், அதுக்கு சப்த வியசனம் அப்படிங்கிறார். அப்ப பார்த்தா சந்தோஷமா இருக்கும், ஆனா அப்புறம் துக்கத்தை கொடுக்கும் இந்த ஏழு. அது ஏழு, ஒன்று மது அதாவது கல்லு மத்தியபானம், ரெண்டாவது சூது அப்படிங்கிற சூதாட்டம், மூணாவது மாது அப்படிங்கிற துஷ்டஸ்திரீ சம்சர்க்கம், நாலாவது வேட்டை மிருகங்களை எல்லாம் ஹிம்சை பண்றதுக்காக வேட்டையாடுதல், இந்த நாலு ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ஒரு மூணு இருக்கு, அதுல ஒண்ணு ஹிம்சா, ஹிம்சானா இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறது, ரெண்டாவது பருஷ வாக்கியம் கடுமையான வாக்கியங்கள்லாம் சொல்றது, மூணாவது தூஷணம் எல்லாரும் எப்பவும் தூஷிச்சுட்டே இருக்கிறது, அவனையோ இல்ல அவனை சேர்ந்த பொருளையோ எப்பவும் தூஷிக்கிறது, அவனை தூஷிக்கிறதோ இல்ல அவனுடைய பொருள் எல்லாம் கெடுக்கக்கூடியதோ, இது ஏழாவது. இப்ப நாலும் மூணும் ஏழுக்கு சப்தவியசனம் அப்படின்னு பெயர். இதெல்லாம் துக்கத்தையும் கொடுத்து நரகத்தையும் கொடுத்து பாபத்திலையும் மூட்டி போயிட்டே இருக்கும் இந்த கதையெல்லாம். இப்போ உதாரணம் மத்தியபானம் அப்படின்னா ஏதோ அப்போ சந்தோஷமா இருக்கா மாதிரி இருக்குமே தவிர இது குடும்பத்திலையும் எத்தனையோ பிரச்சனையை உண்டாக்கும், இவனுக்கும் பாபம் வரும், மேலும் பாப்பா பாபங்களையும் செய்ய தூண்டும், மேல நரகத்தையும் கொடுக்கும், அடுத்த ஜென்மத்திலையும் கெடுத்துடும். ஆனால் இதெல்லாம் மகாவியசனம், ரொம்ப பெரிய துக்கம் இதெல்லாம் தான். மது இல்லை சூதாட்டமோ இல்லை துஷ்டஸ்தி சர்க்கமோ இல்லை வேட்டையாடுறதோ இல்லை பரஹிம்சையை இப்பவும் யாரையாவது ஹிம்சை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்போ அது ரொம்ப மோசமாக அடுத்தடுத்த பிரிவியெல்லாம் நம்மளை வந்து பாதிக்கும். அதனால் இந்த ஏழுக்கும் சத்தவியசனம் அப்படின்னு மனுஸ்மிருதியில் பெயர். சுவாமி தேசிகன் இதை பற்றி சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் சாதிச்சிருக்கார். ஹிருஷ்யந்தி வியசனேஷு சப்தசு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, எட்டாவது அங்கத்தில் முதல் ஸ்லோகம். அதில் இந்த ஏழும் வரத்துக்கு காரணம் என்ன, இதை விடுறதுக்கு காரணம் என்ன எல்லாத்தையும் சொல்ற. சத்த வியசன தத் தியாக தத் ஸ்வீகார விசாரதா, சத்த வியசனத்தை பத்தி சொன்னார், சத்த வியசனங்களை எப்படி விடணுங்கிறத பத்தி சொன்னார், சத்த வியசனங்களுக்கு ஸ்வீகாரம் அதை ஏத்துக்கிறாளே அவன் ஏன் ஏத்துக்கிறா அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றார். இந்த ஏழுக்கும் வரத்துக்கு காரணம் அபினிவேசம் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். அபினிவேசம் அப்படின்னா ஒரு ஈடுபாடு அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படிங்கறத முக்கியமான காரணம். மதுவிலையோ இல்ல சூதாட்டத்திலேயோ ஈடுபடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அதுல ஈடுபட்டவா அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடும், அதை விட்டுட்டு அவளால் இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் சூதாடலாமே அப்படின்னு ஆரம்பிச்சு மணிக்கணக்கில் ஆடிந்துருப்பான், கொஞ்சமாதான் குடிக்கலாமே அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய குடிப்பான். அப்போ ஈடுபாடு அப்படிங்கறதுதான் இதுக்கு முக்கியமான காரணம்.
அந்த ஏழுல முதல் நாளும் ஆசையாக வரக்கூடியது, அடுத்த மூணும் கோபத்தினால வரக்கூடியது. கோபத்தினால வரக்கூடியது ஹிம்சா, பருஷ வாக், தூஷணம் அப்படின்னு மூணு. இன்னொருத்தர் ஹிம்சை பண்றதோ, இல்லை இன்னொருத்தர்கிட்ட பருஷமான கொடுமையான வாக்கு சொல்றதோ, இல்லை தூஷிக்கிறதோ, இது மூணும் கோபத்தினால வரக்கூடியது. ஆக ஆசையினால் வரக்கூடியது நாலு, கோபத்தினால் வரக்கூடியது மூணு அப்படின்னு இந்த ஆசைக்கும் கோபத்துக்கும் ஆள்பட்டு இந்த ஏழையும் ஏற்றுக்கிறார் ஜனங்கள். ஏழும் வரத்துக்கு காரணம் ஆசையும் கோபம்தான். இந்த ரெண்டும் தானே ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம்னா எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு தான். காம ஏஷாக, குரோத ஏஷாக, ரஜோகுண சமுத்பவா, மகாசனோ மகாபாப்மா, வித்யேனம் இக வைரினம் அப்படின்னு பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான். அர்ஜுனன் ஒரு சந்தேகம் கேட்கும்போது, அர்ஜுனன் சந்தேகம் கேட்குறான், கண்ணா பாபங்கள்லாம் செய்யும்போது இது பாபம் அப்படின்னு தெரியுறது, செஞ்சப்புறமும் தெரியுறது, ஐயோ பாபம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தெரியுறது, ஆனால் செய்யாமல் இருக்க முடியலையே, என்ன காரணம்? நாம் செய்கிறது தப்பு, இது நமக்கு ஏற்றதில்லை, நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சாஸ்திரம் தெரியும், இது நாம் செஞ்சால் அது பாபம் அப்படிங்கிறதும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுட்டே அந்த பாபங்களை செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயம் வேண்டாம் கூடாது அப்படின்னு தெரிஞ்சு அது விட்டுடணுமோ இல்லையோ, ஆனால் விட முடியாமல் போகுது, அது செஞ்சுட்டு இருக்கோமே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கண்ணன் பதில் சொல்லும்போது, அப்பா மனுஷனுக்கு ரெண்டு சத்துருகள் இருக்கா, அவள் உள்ளுக்குள்ளேயே இருக்கா. ஒருத்தர் பெயர் காமம் அப்படின்னு பெயர், காமம்னா ஆசைன்னு அர்த்தம். இன்னொருத்தருக்கு குரோதம்னு பெயர், குரோதம்னா கோபம்னு அர்த்தம். காம ஏஷாக, குரோத ஏஷா, தோ இவர் தான் காமம், தோ இவர் தான் கோபம். ரஜோகுண சமுத்பவஹா, இது ரெண்டும் ரஜோகுணத்தினாலே வரக்கூடியது. மகாசனஹா, இந்த காமங்கிறது இருக்கே அது மகாசனஹா, மகாசனஹா நிறைய தீனி சாப்பிடக்கூடியதுன்னு அர்த்தம். காமத்துக்கு எத்தனை கொடுத்தாலும் போராது ஆசைக்கு. ஆசைங்கிறது சமுத்திரம் மாதிரி, மேலே மேலே சமுத்திரத்தில் எத்தனை நதி ஜலங்கள் போய் கலந்தாலும் அதுக்கு போராது. எத்தனை கலந்தாலும் அதுக்கு சமுத்திரத்துக்கு ஒரு கூடுதல் அப்படிங்கிறதே கிடையாது, ஒரு திருப்திங்கிறதே கிடையாது, இனிமே வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த மாதிரி சமுத்திர இவைக்கு காமஹான்னு வேதத்தில் வரும். சமுத்திரத்துக்கு கரை கிடையாது, அது மாதிரி ஆசைக்கும் கரை கிடையாது. ஒரு ஆசை முடிஞ்சால் உடனே அடுத்த ஆசை வரும். ஒரு ஒரு விஷயம் ஆசைப்பட்டோம், அது கிடைச்சிடுதோ அப்படின்னா அதோட விடமாட்டோம், உடனே இன்னொரு அலை மாதிரி அடுத்தது வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவுங்கிறதே கிடையாது, அதுக்கு ஒரு எல்லைங்கிறதே கிடையாது. அதனால மகாசனஹானா பெருந்தீனி அப்படின்னு அர்த்தம். நிறைய தீனி போட்டால் இந்த இந்த ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி மறுபடியும் ஆசை மறுபடியும் நிறைவேற்றி பெருந்தீனி. மகா பாப்மா, கோபங்கிறதுக்கு மகா பாப்மாம் பெயர், காமங்கிறது மகாசனஹா பெருந்தீனி, அது கோபங்கிறது மகா பாப்மா அப்படின்னா பெரும் பாபம்னு அர்த்தம். கோபங்கிறது பெரிய பாபத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கும். கோபம் வந்துருத்து அப்படின்னா அவன் என்ன பண்ணுறானே தெரியாது, ஏன்னா கோபம் வர்ற அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுப்பானா இருக்கும், ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு புரிஞ்சுப்பானா இருக்கும். ஆனால் கோபம் இருக்கிற சமயத்தில் அவன் என்ன வேணா பண்ணுவான், அவன் அப்பாவை அடிப்பான், அவன் குருவை அடிப்பான், அவன் எல்லாரையும் நிந்தை பண்ணுவான். ராமாயணத்தில் சொல்றார், ஆஞ்சநேயர் குருத்தா பாபம் ந குறியாட்காக குருத்தா அந்யாத் குரு நபி, கோபம் வந்துட்டா என்னதான் பண்ண மாட்டான், எந்த பாபம் தான் பண்ண மாட்டான், திடீர் கோபத்தில் பக்கத்தில் இருக்காள் கொண்டுடுவான். அப்படிலாம் கிராமங்களில் கதையெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுவான், ஆனால் அந்த நிமிஷம் ரெண்டு நிமிஷம் என்னையே நான் மறந்துட்டேன், என்ன நடக்கிறதுனே தெரியாமல் பண்ணிட்டேன், கோபத்துக்கு வசப்பட்டுட்டேன். காமோ காரிஷீத் மன்யுர காரிஷீத்துங்கிற, காமம் செய்தது கோபம் செய்தது. அவனே அவட்ட தினிக்கு ஜபம், அவனே அவட்ட தினிக்கு கார்த்தால ஜபம், காமோ காரிஷீத் காமம் செய்தது, மன்யுர காரிஷீத் கோபம் செய்தது. அதான் நான் செய்யலைன்னு அர்த்தம், நான் செய்யலை, காமத்துக்கு வசப்பட்டு செஞ்சுட்டேன், கோபத்துக்கு வசப்பட்டு செஞ்சுட்டேன், நான் செய்யலை. இதுதான் மந்திரமே, இதே மந்திரமாக்கிட்டாவா பெரியவர்கள்லாம், காமம் செய்தது கோபம் செய்தது, இதே 1008 வாட்டி சொல்லணுங்கிறா. இம்போசிஷன் எழுதுற மாதிரி நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க, அப்போ கூட நான் செஞ்சேன்னு சொல்லணும். ஆனால் இப்போ நான் செஞ்சேங்கிறது இல்லை, காமோ காரிஷி காமம் செய்தது கோபம் செய்தது. ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டால், உண்மையில் நம்ம ஆட்டி வைக்கக்கூடிய ரெண்டு சக்தி இது ரெண்டும், நாம் நாமளாக இருந்தால் செய்ய மாட்டோம், மனுஷன் மனுஷனாக இருந்தால் எந்த தப்பும் வராது. ஆனால் மனுஷன் காமத்துக்கு வசப்படுறபடினால இந்த தப்பு வருது, கோபத்துக்கு வசப்படுறதுனால இந்த தப்பு வருது. அதனால தான் காமஹா அகாரஷீத், காமம் தான் செய்தது கோபம் தான் செய்தது அப்படின்னு சொல்லி அதையே ஜபம் பண்ண சொல்கிறான். அர்த்தத்தை புரிஞ்சுன்னு ஜபம் பண்ணால் இன்னும் விசேஷம்.
ஏன் அப்படின்னு கேட்டா அது பிராயச்சித்தம். அந்த ஜபம் பிராயச்சித்தார்த்தம், தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உற்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் அப்படின்னு வரும். பிராயச்சித்தமாக இந்த ஜபத்தை பண்ணு அப்படிங்கிற அதுதான் உண்மை. அதனால ஆசையினாலே வரக்கூடிய சில வியசனங்கள் நாலு, கோபத்தினால வரக்கூடிய விசனங்கள் மூணு, இந்த நாலு மூணும் ஏழு. இந்த ஏழுக்கும் காரணம் ஆசையும் கோபமும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதை விட்டுட்டோம்னா நம்ம இதுல காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரீனம், இந்த ரெண்டும் உன்னுடைய சத்ருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கண்ணன் எடுத்து சொல்ற. நம்ம கூடயே இருக்கக்கூடிய நம்மளுடைய சத்ரு வேற ரெண்டு பேர். அப்போ சப்த வியசனம், இந்த ஏழு வியசனத்தையும் விடணும் அப்படின்னா காமத்தையும் கோபத்தையும் ஜெயிக்கணும். அதுக்கும் முக்கியமா அபினிவேசம், ஈடுபாட்டை ஜெயிக்கணும். எதுலையுமே அதிக ஈடுபாடு கூடாது. விளையாட்டு தான் இருக்கட்டும், விளையாடுனா விளையாட்டுல ரொம்ப ஈடுபாடு அப்படிங்கிறது கூடாதான். இல்லை வேற ஏதாவது வேடிக்கையை பார்க்கணும் அப்படின்னா அந்த வேடிக்கை பார்க்கறதுல ரொம்ப ஈடுபாடு அப்படிங்கிறது இருந்ததுன்னா அப்போ மெதுவாக நம்ம இழுத்துன்னு போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஈடுபட்டு அதுவே வாழ்க்கைன்னு ஆகிடும். அதனால ஈடுபாட்டை குறைச்சிட்டு ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது. அதனால் சத்தவியசனம், அந்த சத்தவியசனம் போகணும் அப்படின்னா ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும், காமும் கோபமும் இல்லாமல் இருக்கணும். இது விடக்கூடியது, விடக்கூடியதுக்கான வழி. ஸ்ரீகாரா ஏத்துக்கிறாளே அப்படின்னா அது இந்த அபினிவேசம் இருக்கிறபடினால அவள் ஏத்துக்கிறாள். அபினிவேசத்தை ஜெயிச்சவா இந்த ஏழையும் ஜெயிச்சிருவா, இதை விட்டுடுவா அப்படின்னு சப்த வியசனம்னா என்னங்கிறதையும் சொல்லி அதை ஜெயிக்கணும், அதை விடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லி அதை ஏற்றுக்கிறவா காமத்துக்கு வசப்பட்டு கோபத்துக்கு வசப்பட்டு அபினிவேசத்தின் மூல காரணமாக அதை ஏற்றுக்கிறாள் அப்படிங்கிறதையும் சொல்றபடினால மனுஸ்மிருதிக்கு இத்தனை அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்க அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். சப்த வியசன தத்யாக தத் ஸ்வீகார விசாரதா. வியசனம்னா பொதுவாக துக்கம்னுவா. இந்த இடத்துல துக்கத்துக்கு காரணமான ஏழு விஷயத்தை வியசனம் அப்படின்னு சொல்ற. எப்பவுமே காரணத்தை காரியமா சொல்ற வழக்கம் உண்டு. உதாரணமா அம்மா குழந்தைக்கு நெய் சாப்பிட சொல்லி கொடுக்குறா, நெய் குத்தி கூட நெய் சாப்பிடு அப்படிங்கிற. நெய் எல்லாம் வேண்டாமா அப்படின்னா, நெய் சாப்பிட்றதா, இந்த நெய் தான் சக்தி, நெய் தான் பலம் அப்படிங்கிற. நெய் தான் பலம் அப்படின்னா நெய் தான் பலத்துக்கு காரணம்னு அர்த்தம். பால் தான் புஷ்டி அப்படின்னா பால் தான் புஷ்டிக்கு காரணம்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த துக்கத்துக்கு காரணம் இது ரெண்டும், இந்த ஏழும், அதனால இது துக்கம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அடுத்தது எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு அடுத்த திருநாமம் அஷ்டாங்க பக்தி தீஹி. அஷ்டாங்க பக்தி தீஹி, எட்டு அங்கங்களை உடைய பக்தி யோகத்தை பற்றி தெரிந்தவர் அப்படின்னு அர்த்தம். பக்தி யோகத்தை பற்றி ஞானமுடையவர். பக்தி யோகம், தியானம், உபாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபாயம் ஒன்று, உபநிடத்துகள்லாம் சொல்லப்பட்ட பகவத்கீதையில் சொல்லப்பட்ட ஒரு உபாயம், பகவானை குறித்து தியானம் ஒன்று, அதை யோகமாக பண்ணணும். தியானம் அப்படின்னா இடைவிடாமல் சிந்திக்கிறதுக்கு தியானம்னு பெயர். உபாசனம் அப்படின்னா அதை பகவானை பற்றி ஒரு சேவா ரூபமாக அந்த தியானம் இருக்கு, பகவானை சேவிப்பதாக அந்த தியானம் இருக்கப்பட்டனா அதுக்கு உபாசனம் அப்படின்னு பெயர். பக்தி அப்படின்னா அது பிரீத்தி ரூபமாக இருக்கு, அதனால் அதுக்கு பக்தின்னு பெயர். யோகம் அப்படின்னா அது ஒரு உபாயமாக இருக்கு, அது யோக சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி அந்த லக்ஷணத்தோடு இருக்கு. பதஞ்சலி மகரிஷி யோக சாஸ்திரம் பண்ணியிருக்கார், அதனால் யோகம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கார். யோகா சித்த விருத்தி நிரோதான்னு ஆரம்பித்து மனசை அடக்கணுங்கிறது தான் யோகம். மனசை அடக்கி ஒருமுகப்படுத்தி இந்திரியங்களையெல்லாம் ஜெயிச்சு அந்த மனசுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த விஷயத்தை நீ இடைவிடாமல் எப்பவும் நினச்சி அந்த விஷயத்தை தவிர வேறு விஷயத்தை நினைக்க முடியாமல் ஆகி அந்த விஷயத்தையே நிரந்தரமாக நினச்சி அதோடு ஒன்றி போகிற அளவு ஆகிறதுக்கு தான் யோகம் அப்படின்னு பெயரும். அவர் ரொம்ப விஸ்தாரமாக யோக சாஸ்திரம் சாதிச்சிருக்கார் பதஞ்சலி மகர்ஷி. அதில் யோகத்துக்கு எட்டு அங்கம் சொல்லியிருக்கார். அந்த பதஞ்சலி மகர்ஷி யோக சாஸ்திரத்தில் சொன்னதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம், நம்ம மதத்திலே அப்படியே ஏற்றுக்கிறோம். ஒவ்வொரு சாஸ்திரத்திலேருந்தும் ஒவ்வொரு விஷயம் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. சாங்கியத்திலேருந்து சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டுருக்கோம், யோகத்திலேருந்து சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டுருக்கோம், அது மாதிரி அந்தந்த சாஸ்திரங்கள்லேருந்து சில சில விஷயங்கள்லாம் உண்டு.
சில சில விஷயங்கள்லாம் ஒதுக்க வேண்டியிருக்கு. எதை ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கி எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இப்போ யோக சாஸ்திரத்துல என்ன எடுத்துட்டுருக்கோம்னா, யோகத்தினுடைய பிரகாரம் ஒன்று இருக்கு, அந்த பிரகாரத்தை அப்படியே எடுத்துட்டுருக்கோம். நம்ம யோகம் எப்படி பண்ணணும், யோகத்துக்கு எட்டு அங்கம், அந்த எட்டு அங்கத்தையோட கூட பக்தி யோகம் பண்ணுறதை எடுத்துட்டுருக்கோம். அதுதான் உபநிஷத்தில் சொல்றது, உபநிஷத்தில் அந்த மாதிரியான பக்தி யோகத்தை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த எட்டு அங்கம் என்னன்னு கேட்டால், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு எட்டு. யமம் நியமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்குது. அதாவது அஹிம்சா, சத்தியம், எப்பவும் யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, எப்பவும் சத்தியமே பேசணும், திருட்டு கள்ளத்தனம்லாம் கூடாது, முதலானதெல்லாம் இதில் சேரும். பிரம்மச்சரியம், ஸ்திரீ சங்கங்கள்லாம் கூடாது, இதெல்லாம். ஆசனம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல உட்காந்து பண்ணணும். அதுக்கு யோகத்தில் பல விதமான ஆசனங்கள்லாம் சொல்லிருக்கா. அதனால் உட்காந்து தியானம் பண்ணணும். அந்த ஆசன பிரகாரத்தை சொல்கிறது ஆசனம் பெயர். பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு அடக்கிறதுன்னு அர்த்தம். பிராணம்னா பிராணவாயு, மூச்சு, அதை கற்றுக்கணும். அது மாதிரி பிரத்யாகாரம் அப்படின்னா இந்திரியங்களெல்லாம் அடக்கி வைக்கிறதுக்கு பிரத்யாகாரம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி கண்ணால் இப்படி இப்படி அதை அதை பார்த்துட்டு இருக்கிறதும், இல்லை காதால் அதை அதை கேட்டு இருக்கிறதும், அதெல்லாம் இல்லாமல் கண்ணு காதுக்கெல்லாம் ஆசை எதுவும் வைக்காமல் மனசினால் பகவானை மாத்திரம் நினைக்கிறதுக்கு தயாராகணும். மற்ற இந்திரியங்கள்லாம் வேலையை நிறுத்தணும். அது எது எதுவும் ஆசைப்படக்கூடாது, மனசு மாத்திரம்தான் இருக்கணும் பகவான் நினைக்கிறது. அது பிரத்யாகரன் பெயர். தாரணா, தியானம், சமாதின்னு மூணும், இந்த மூணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசில் தியானம் பண்ணுற விஷயம். தாரணானா மனசை ஒரே விஷயத்தில் ஸ்திரமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு தாரணா அப்படின்னு பெயர். அந்த விஷயத்தை பற்றியே அதை நினச்சிருக்கணும் இடைவிடாமல். தியானம் அப்படின்னா கொஞ்சம் கூட இடைவிடாமல் இருக்கிறதுக்கு தியானம் பெயர். சமாதினா தன்மயமாகவே ஆயிடணும், அதுவாகவே ஆகணும். அதாவது மனசினால தான் வேற அது வேறன்னு சொல்ல முடியாத அளவு அப்படி ஆகிறதுக்கு சமாதின்னு பெயர். இந்த எட்டும் சேர்ந்தது தான் யோகம், பக்தி யோகம். அதனால் எட்டு அங்கங்களோடு கூடிய இந்த பக்தி யோகத்தை பற்றி சுவாமி தேசிகன் நன்னா சாதிச்சிருக்கார். குறிப்பாக பகவத்கீதை பாஷ்யத்தினுடைய வியாக்கியானம் தாத்பரிய சந்திரிகா இருக்கு. ஆனால் பகவத்கீதையிலே யோகத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்க அப்படினால தாத்பரிய சந்திரிகையிலேயும் யோகத்தை பற்றி நிறையா வரும். அதில் இதனுடைய சில விவரங்கள்லாம் அதில் நமக்கு கிடைக்கிறது. அதனால் அஷ்டாங்க பக்தி தீஹி, எட்டு அங்கங்களை உடைய பக்தி யோகத்தை அறிந்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அடுத்து ஒன்பது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி எட்டு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு திருநாமம் வச்சிருக்கேன், அஷ்ட புஷ்பீஷ்ட அஷ்டாங்க யோகா. எட்டுங்கிறதுக்கு இன்னொரு திருநாமம். ஏன்னா இதையும் சொல்லாம இருக்க முடியல அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். இந்த திருநாமத்துல ரெண்டு தடவை எட்டு வந்திருக்கு. இது ஒரு வேடிக்கையா இருக்கு. அஷ்ட புஷ்பங்கள்னாலே அஷ்டாங்க யோகம் செய்தவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அஷ்டாங்க யோகங்கிறது தான் முன்னாடி பார்த்தோம். ஆனா இந்த திருநாமத்தில் இருக்கிற அஷ்டாங்க யோகங்கிறது வேற. இது எம்பெருமானுக்கு நாம் பண்ணக்கூடிய திருவாராதனம், அதற்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெயர். இல்லை அஷ்டாங்க யாகம் அப்படின்னு பெயர். யாகம் சொல்றது பொருத்தமாக இருக்கும், ஆனால் இங்கே யோகம்னு இருக்கு இந்த இடத்துல. யாகம் அப்படின்னா எம்பெருமானுக்கு பண்ணுற பூஜை. யாகம்னாலே பூஜைன்னு தான் அர்த்தம். தேவ பூஜா அப்படின்னு சுஸ்கிருத்தில் யாகங்கிற பதத்துக்கு தேவ பூஜா அப்படின்னு அர்த்தம். அப்போ அஷ்டாங்க யாகம், எம்பெருமானுக்கு பண்ணுற திருவாராதனத்துக்கு அஷ்டாங்க யாகம்னு பெயர். எட்டு அங்கத்தோடு அந்த யாகத்தை பண்ணுவோம். நாம இப்போ பக்தி யோகத்தில் எட்டு அங்கம் இருக்க மாதிரி இதுக்கும் எட்டு அங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றதா. தினமும் பண்ற ஆராதனத்துக்கு, அதாவது அபிகமனம், போகம், பூஜனம், நிவேதனம், சம்பிரதானம், வன்னி சந்தர்ப்பணம், பித்ரியாகம், அனுயாகம் அப்படின்னு எட்டு. முதல்ல அபிகமனம்னு ஆரம்பம். திருவாராதனத்தில் முதல்ல அபிகமனம் அப்படின்னா பெருமாள் கிட்ட கிட்ட போய் சரணாகதி பண்ணுறது. முதல் முதல்ல நான் திருவாராதனம் பண்ண போறேங்கிறதுக்காக பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பண்ணி சரணாகதி பண்ணுறதுக்கு அபிகமனம்னு பெயர். அதுக்கப்புறம் போகம், பெருமாளுக்கு போகங்களை சமர்ப்பித்தல். பூஜனம்னா அர்ச்சனம் முதலியது. நிவேதனம் அப்படின்னா தலிகை கண்டரோல் பண்ணுறது.
இந்த மாதிரி நாலு ஆராதனத்துல உள்ளுக்குள்ள இருக்கிறது நாலு, அடுத்த நாளும் வெளியில இருக்கக்கூடியது சம்பிரதானம். சம்பிரதானம் அப்படின்னா அந்த பகவத் பிரசாதத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பெயர். நிவேதனம் பண்ணப்புறம் நாலு விஷயம் இருக்கு. வன்னி சந்தர்ப்பணம் அப்படின்னா வன்னியில ஹோமம் பண்ணணும். பித்ரியாகம் அப்படின்னா பித்ருக்களுக்கு அதை சமர்ப்பிக்கணும். அணு யாகம் அப்படின்னா நாமளே அதை சாப்பிடணும். அதனால திருவாராதனத்துல நாம பண்றது நாலு. இந்த திருவாராதனம் பண்ணி முடிஞ்ச உடனே பண்ணக்கூடியது நாலு. இந்த நாலு நாளும் எட்டு சேர்த்துதான் திருவாராதனை பெயர். அஷ்டாங்க யாகம் அப்படின்னு பெயர். சம்பிரதானம் அப்படிங்கிறது பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்புறம் அதை யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்கணுமோ அவளுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு சம்பிரதானம். வன்னி சந்தர்ப்பணம் அப்படிங்கிறது அதுக்கு பல வியாக்கியானங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டான்னா, வைஷ்ணதேவம் பண்ணுவா அக்னியில அந்த பிரசாதத்தை சேர்த்து தேவர்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு வன்னி சந்தர்ப்பணம் பெயர். அது மாதிரி அதுலேயே பித்ரியஜம் பண்ணுவா அதுக்கு பித்ரியாகம்னு பெயர். அனுயாகங்கிறது ரொம்ப முக்கியம். நாம சாப்பிட்றோமோ இல்லையோ அதுவே வந்து ஒரு ஆராதனத்தை சேர்த்தி தான் அது உண்மையில. ஏன்னா நாம சாப்பிட்றதுங்கிறது நமக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவானுக்கு நடக்கிற ஆராதனம். அது வெளியில இருக்கிற பகவானுக்கு ஆராதனம் பண்ற மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானுக்கு நம்ம பண்ற ஆராதனம் தான் அனுயாகம் அப்படின்னு பெயர். அதனால ஆராதனம் பண்ணியாச்சு உடனே அந்த பிரசாதத்தை சாப்பிடணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஆராதனம் பண்றது எப்படி முக்கியமோ அந்த மாதிரி அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். ஆக இந்த எட்டும் சேர்ந்து அஷ்டாங்க யாகம் திருவாராதனம். இந்த அஷ்டாங்க யாகத்தை பத்தி விசேஷமா சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க இது இந்த சகஸ்திரநாமத்திலே பின்னாடி வரப்போகுது. சச்சரித்த ரக்ஷா விஷயங்கள், பாஞ்சராத்த ரக்ஷா விஷயங்கள் வரைச்ச ஒரு ஒரு அங்கத்தை பத்தியுமே விஸ்தாரமா வரப்போகுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, அஷ்ட புஷ்பி இஷ்ட, எட்டு புஷ்பத்தினாலே இந்த அஷ்டாங்க யாகத்தை பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எட்டு விதமான புஷ்பங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் திருவாராதனத்துல அப்படின்னு அதுவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பல விதமான புஷ்பங்கள் சமர்ப்பிக்கலாம். அதுல ஒரு எட்டு புஷ்பம் ரொம்ப வசத்தியா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த எட்டு புஷ்பம் என்ன கேட்டா, உத்பலம் பத்மம் சதபத்ரகம் சகஸ்ரபத்ரகம் புண்டரீகம் துளசி பகபுஷ்பம் சௌவர்ணம் அப்படின்னு எட்டு புஷ்பம். திருவாராந்தில் இந்த எட்டு ரொம்ப விசேஷமா. உத்பலம் அப்படின்னா கருணைதல் பூ, பத்மம்னா தாமரப்பூ, சதபத்ரகம் அப்படின்னா நூறு இதழ், சகஸ்ரபத்ரம் அப்படின்னா ஆயிரம் இதழ் தாமரை, புண்டரீகம் அப்படின்னா தாமரையில ஒரு விசேஷமான தாமரை, அப்புறம் துளசி நமக்கு தெரியும், பக புஷ்பம் அப்படின்னா மந்தார புஷ்பம், சவு கொக்கு மந்தாரின் பெயர், சௌவர்ணம் அப்படின்னா சுவர்ணத்தினாலே ஆன புஷ்பம். இந்த எட்டு புஷ்பமும் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு ஆகமங்கள்ல இருக்கு. அதனால அஷ்ட புஷ்பி, இந்த எட்டு புஷ்பங்கள்னாலே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது, அஷ்டாங்க யாகம் பண்றது ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறத சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கேன். இந்த விஷயமும் பின்னாடி வரப்போகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தேசிகன் சாதிச்ச விஷயம் ஒன்று இருக்கு. இந்த எட்டு புஷ்பம் இருக்குல்ல, இதை காட்டிலும் முக்கியமான ஒன்று இருக்கு. இந்த எட்டு புஷ்பத்தை பற்றி பல இடத்துல வருது. ஆழ்வார்கள் கூட ஒரு இடத்துல என்பகர் பூவும் கொணர்ந்தேன் அப்படின்னு எட்டு புஷ்பம்னு வரும். அங்கெல்லாம் எட்டு புஷ்பம்னா எட்டு விதம்னு அர்த்தம் இல்லை. வியாக்கியானம் பண்ணச்சா எட்டு திக்கிலேருந்தும் பல விதமான புஷ்பங்கள் கொண்டு வந்தேன் வியாக்கியானம் பண்ணுறது. அவா வெறும் எட்டு புஷ்பம் மாத்திரம் இல்லை, எட்டு பக்கத்துலேருந்தும், அதாவது எல்லா பக்கத்துலேருந்தும் நான் புஷ்பங்கள்லாம் சேகரித்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் அஷ்ட புஷ்பி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதில் இருக்கிறத வச்சு சமர்ப்பிக்கிறேன். முக்கியமாக நித்தியமே கரெக்டாக எட்டு தான் வேணும் அப்படின்னலாம் இல்லை. விசேஷமாக சாஸ்திரம் சிலதை விசேஷமாக சொல்லும். விசேஷமாக சொன்னால் நம்ம அதை பண்ணுறது விசேஷம். ஆனால் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இதுதான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படி அர்த்தம் கிடையாது. எல்லாத்துலேயுமே அப்படி விசேஷமாக சொல்லியிருக்கேன் சாஸ்திரத்தில். உதாரணம் பழங்கள்ல நிறைய எத்தனை பழம் இருந்தாலும் வாழைப்பழம் விசேஷம் அப்படின்றது சாஸ்திரத்தில். எத்தனை விதமான பழம் தான் இருக்கட்டும், இல்லை வாழைப்பழம் ரொம்ப விசேஷம். எத்தனை விதமான இலை தான் இருக்கட்டும், துளசிக்கு சமம் எதுவுமே கிடையாது. இப்போ வாழைப்பழம் விசேஷம் அப்படின்னா மற்ற பழம் கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. அது மாதிரி எத்தனை விதமான புஷ்பங்கள் நம்ம இருந்தாலும் சமர்ப்பிக்கலாம். அதில் இந்த எட்டு புஷ்பம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அர்த்தம். மற்ற புஷ்பங்கள் சமர்ப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. சில புஷ்பங்களை மாத்திரம் சமர்ப்பிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ரொம்ப முள்ளோட இருக்கக்கூடிய புஷ்பங்களோ, இல்லை கந்தமே இல்லாமல் வேவையான இருக்கக்கூடிய புஷ்பங்களோ, அதெல்லாம் சமர்ப்பிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால் அதெல்லாம் கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கான். அந்த விஷயமும் பின்னாடி வரப்போகுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். தேசியன் ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்க, அஹிம்சா பிரதமம் புஷ்பம்
புஷ்பம் இந்திரிய நிகிரக சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா சாந்தி புஷ்பம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகம் எடுத்திருக்கார். எட்டு புஷ்பம் அப்படின்னா நம்ம வெளியில் சமர்ப்பிக்கிற பூச்செடியில் வரக்கூடிய பூவை சொல்லலையாம். நம்ம மனசில் எட்டு புஷ்பம் பூக்கணும், அந்த எட்டையும் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறார். அதில் ஒன்று அஹிம்சா, ரெண்டு இந்திரிய ஜெயம், இந்திரியங்களை ஜெயித்தல், மூணு கருணை, நாலு பொறுமை, அஞ்சு ஞானம், ஆறு தபஸ், ஏழு தியானம், எட்டு சத்தியம். சத்தவிதம் புஷ்பம் விஷ்ணோகம் பிரீத்திகரம் பவேத். இந்த எட்டு புஷ்பம் தான் ரொம்ப பிரீத்தியை கொடுக்கும் அப்படின்னு ஆகமம் சொல்றது. அதனால வெளியில சமர்ப்பிக்கிற புஷ்பத்தை காட்டிலும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள, எப்பவுமே மனசுங்கிறதே ஒரு புஷ்பம் மாதிரி தானே, மனசே சமர்ப்பிக்கிறோமோ இல்லையோ, அதில் இந்த எட்டு விதமாக இந்த புஷ்பங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தா அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுவும் அஹிம்சா அப்படின்னு சொல்கிறோம், முதல் புஷ்பம் அஹிம்சா. நம்ம எத்தனை புஷ்பம் சமர்ப்பித்தாலும் ஒரே ஹிம்சை பண்ணிட்டு இருந்தோம்னா, பக்கத்தில் இருக்க ஜீவிகளை தான் ஹிம்சை பண்ணிட்டு இருந்தோம்னா, அப்போ அந்த ஆராதனத்தினால பகவான் அத்தனை பிரீத்தி அடைய மாட்டான். பத்து பேரை ஹிம்சை பண்ணி, ரெண்டு பேரை ஹிம்சை பண்ணி ஒரு திருவாராம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இந்த புஷ்பம் வாங்கிறதுக்காகவே படப்படுத்தி ஒரு புஷ்பமாக்கி கொண்டு வந்தோம்னா அது அவ்வளோ திருவுள்ள முகக்காது. மாதிரி இந்திரிய நிகிரகா அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகா, இந்திரியங்களை அடக்க முடியாமல் இருக்கிறவன் அவன் வந்து இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுல அத்தனை ஸ்லாக்கியமாக இருக்காது. மனசு, அதனால் மனசில் சமர்ப்பிக்கிற புஷ்பம், கையினாலே சமர்ப்பிக்கிற புஷ்பத்தை விட மனசினாலே சமர்ப்பிக்கக்கூடிய இந்த எட்டு புஷ்பங்களும் ரொம்ப விசேஷம். மனசுக்கே சம்ஸ்கிருதத்தில், புஷ்பத்துக்கே சம்ஸ்கிருதத்தில் மனசுன்னு பேர் உண்டு, சுமனஸ் அப்படின்னு பேர். சுமனஸ்னால் நல்ல மனசுன்னு அர்த்தம், புஷ்பத்தையே சுமனஸ் அப்படின்னு சொல்லுவா. அதனால மனசையே புஷ்பமாக்கி அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயா புஷ்பம், எல்லா பூதங்கள்லையும் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் தயையோட இருக்கும். க்ஷமா புஷ்பம் விசேஷதா, க்ஷமான பொறுமை, யார் கோபிச்சுட்டாலும் அதுக்கு கோபிச்சுக்காமல் இருக்கிறது க்ஷமான்னு. ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், தியானம் புஷ்பம், ஞானம் தபஸு தியானம், தியானம்னா கொஞ்சமாவது பகவானை மனசால் நினைக்க தெரியணும். தபஸு அப்படின்னா செய்கிற காரியத்தை கொஞ்சம் விரதங்களோடு கூட நியமத்தோடு கூட ஒரு உறுதியோடு கூட செய்யறது. சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம், பொய் கலக்காமல் செய்யணும். இது விஷ்ணோகம் பிரீத்திகரம் பூவே. அதனால மல்லிகைப்பூ முதலான பூக்கள்னாலே பெருமாளை அர்ச்சிப்பதை விட மல்லிகைப்பூஞ்சாலும் மல்லிகைப்பூ ரொம்ப புஷ்பங்களில் ஜாதி ரொம்ப விசேஷம், அதைக்காக அர்ச்சிக்கிறத விட இந்த மனசில் இருக்கக்கூடிய இந்த எட்டு புஷ்பங்கள்னாலே பகவானை ஆராதனம் பண்ணால் எம்பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கும் அப்படின்னு எடுத்து சொல்கிறது. அதனால அஷ்ட புஷ்பி அப்படின்னு இந்த எட்டு புஷ்பத்தை தான் சொல்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் தேசிகனே ரசத்திரி சார்கள் சொல்கிறபடினாலையும் அங்கே ஒரு பாட்டில் எட்டு மாமலர் என் சித்தி எண்பத்தின்னு ஒரு பாட்டு, தேசிகன் சாதித்த அதிகார சங்கர பாசுரம், அது எட்டு மாமலர் அப்படிங்கிறதுக்கு இப்படி வியாக்கியானமே தேசிகனே பண்ணியிருக்கேன். எட்டு மாமலருங்கிறதுக்கு தேசிகனே வியாக்கியானம் பண்ணும்போது அஹிம்சா பிரதம புஷ்பம்னு ஆரம்பித்து வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதனால தேசிகன் திருவுள்ளப்படி இந்த தேசிக சமஸ்தானத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னா அஷ்ட புஷ்பி அப்படின்னா சத்தியம் முதலான எட்டு புஷ்பங்கள், அஷ்ட புஷ்பி இஷ்ட, இந்த சத்தியம் முதலான எட்டு புஷ்பங்களை கொண்டு இஷ்ட அப்படின்னா யாகம் பண்ணவர். அஷ்ட புஷ்பி இஷ்ட அஷ்டாங்க யோகக்கா, அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற ஆராதனத்தை பண்ணும்போது சத்தியம் முதலான எட்டு புஷ்பங்களை கொண்டு அந்த ஆராதனத்தை செய்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அதனால எட்டு அப்படிங்கிறதுக்கு இப்போ ரெண்டு திருநாமம் இருக்கு, அந்த ரெண்டு திருநாமத்தில் மூணு தடவை எட்டு வந்துருச்சு, அஷ்டாங்க பக்தி தேகி அஷ்ட புஷ்பி இஷ்ட அஷ்டாங்க யாகா அப்படின்னு மூணு தடவை எட்டு வந்துருச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேசியன் அந்த தேசியனுடைய பாட்டு ஒன்று இருக்குது, எட்டு மாமலர் என் சித்தி எண்பத்தி எட்டு யோகாங்கம் எட்டு என் செல்வன் அந்த பாட்டில் எட்டு எட்டு நிறையா எட்டு வரும், எட்டி ரதம் மேலதவும் எட்டினமே அப்படின்னு வரும். அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கை வரக்கூடிய ஒரு திருநாமம் நவவியாக்கிருதி வித்து. நவவியாக்கிருதி வித்து ஒன்பது வியாக்கரணங்களை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். வியாக்கரணம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் கிராமர், சம்ஸ்கிருதத்துக்கான இலக்கணம். அது ஒன்பது விதமாக இருக்குது,
ஒன்பது பேர் வியாக்கரணம் பண்ணியிருக்கா சம்ஸ்கிருதத்தில், ஆனால் நவவியாக்கரணம் அப்படின்னு சொல்லுவா. ஐந்திரம், சாந்திரம், காசகிருத்தனம், கௌமாரகம், சாகடாயனம், சாரஸ்வதம், ஆபிசலம், சாகலம், பாணினியம், ஒன்பது மகரிஷிகள் பண்ண வியாக்கரணம். ஒன்று ஒன்றும் ஒரு தனித்தனி வியாக்கரணம், ஒன்பதும் படிக்கணுங்கிறது கிடையாது. அதில் இந்த கடைசியாக சொன்ன பாணினியம் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சாரத்தில் இருக்கு, மற்றெல்லாம் பிரச்சாரத்தில் இல்லை. பாணினி அப்படின்னு மகரிஷி பண்ணார், அது பாணினியம் அப்படின்னு பெயர். அது இப்போ பிரச்சாரத்தில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் தேசிகன் வந்து நவமி சாஸ்திரி விருது, ஒன்பது வியாக்கரணமும் தெரிஞ்சவர், சர்வதந்திர சுதந்திரானபடினால நவ வியாக்கரணமும் தெரியும். ஆஞ்சநேயருக்கு நவவியாகிருதி பண்டிதா, நவவியாக்கரண பண்டிதா அப்படின்னு பெயர். ராமாயணத்துல பெருமாள் ஸ்ரீராமனே ஆஞ்சநேயருக்கு கொடுத்த ஒரு பட்டம் அது. நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணன் ஆரம்பிச்சு சொல்ற, எல்லா வியாக்கரணமும் படிச்சிருக்கான்னு போல இருக்கு. ஆஞ்சநேயர் அத்தனை அழகா பேசுவாராம், எல்லா வியாக்கரணமும் படிச்சாதான் அப்படி பேச முடியுமா அப்படின்னு பெருமாளே சொல்ற. அந்த மாதிரி தேசிகன் எல்லா வியாக்கரணங்களையும் தெரிஞ்சின்றவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இத்தனை வியாக்கரணம் தெரிஞ்சிட்டோம் யாருமே கிடையாது, ரொம்ப அபூர்வம். இப்ப காலத்து பிரச்சாரத்திலே கிடையாது, சில வியாக்கரணங்கள் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது, இப்போ எல்லாம் போயிடுத்து, இப்போ கையில கிடையாது. தேசியன் எல்லாம் தெரிஞ்சின்ற அப்படிங்கறது நமக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் தேசிகன், தத்துவ டீகான்னு ஒரு புஸ்தகம், இது ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமா தேசியன் பண்ண கிரந்தம். அதுல ஸ்ரீபாஷ்யத்துல சுவாமி எம்பெருமானார் செய்த ஒரு பதம் ஒன்று இருக்கு, அந்த பதம் சரியா தப்பா, வியாக்கரணப்படி இந்த பதம் வந்து சரியான பதப்பிரயோகமா இல்ல தப்பான பதப்பிரயோகமான்னு ஒரு சர்ச்சை வந்து, அப்ப தேசியன் அதுக்கு பதில் சொல்லும் போது அழகா நானா வியாக்கரணாபிஜ்ஞ பகு வித்வத் பரிகிரகே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். இந்த இந்த பதம் பிரயோகம் பண்ணது, இது இலக்கணப்படி இது சரியா தப்பா அப்படின்னு கேள்வி கேட்கிறவர் கல்வியோ, அவ ஒரு வியாக்கரணம் படித்தவா, அதனால அவ அந்த ஒரு வியாக்கரணத்தை மாத்திரம் வச்சுன்னு கேள்வி கேட்கறா. ஆனால் சுவாமி எம்பெருமானார் கரள்ய பகவத் ராமானுஜர் அவர் வியாக்கரணம் மொத்தத்தையும் கரைச்சு குடிச்சவர், அதனால அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கறதே தப்பு அப்படின்னு இவர். நானா வியாக்கரணா பிஜ்ய பகு வித்வத்ரஹே சப்தா சாதுத்த மாகுரியே சாப்திகான்ஸ்தான் ந மன்மகே அப்படின்னு ஸ்லோகம். ஏன்னா ஏதோ நமக்கு தெரிஞ்சிருந்த அல்பமான ஒரு ஞானத்தை வச்சுட்டு மகா வித்வான்கள்ட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, அதுவே தப்பாச்சு. சந்தேகமா வேணா கேட்கலாமே தவிர தப்புன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு, அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறார் அவர் சொல்ற. அதனால எம்பெருமானார் யாரு அப்படின்னு கேட்டார்னா, அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், அதே ஆதிசேஷனே தான் பதஞ்சலி மகரிஷியா ஒரு அவதாரம் பண்ணி வியாக்கரண சாஸ்திரத்துக்கு மகாபாஷ்யம் பண்ணவர் அவர் பதஞ்சலி மகரிஷி. யோக சாஸ்திரம் பண்ண பதஞ்சலி அப்படின்னு முன்னாடி பார்த்தோம், அதே பதஞ்சலி தான் வியாக்கரணத்துக்கு மகாபாஷ்யம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கேன், ரொம்ப உத்தமமான புஸ்தகங்கிறாவா வியாக்கரணத்துல. அதாவது மகாபாஷ்யம் தான் பெரிய அத்தாரிட்டி வாழ், மகாபாஷ்யத்தை மீறி எதுவும் கிடையாது. மகாபாஷ்யத்துல விஷயம் சொன்னா சொன்னதுதான், அது மீற முடியாது யாராலையும். வியாக்கரணத்திலேயே ரொம்ப ரொம்ப உத்தமமான கிரந்தம் மகாபாஷ்யம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா. அதை பண்ணவர் பதஞ்சலி மகரிஷி. பதஞ்சலி மகரிஷி மூணு பண்ணியிருக்க, ஒன்று வைத்திய சாஸ்திரம், ரெண்டு யோக சாஸ்திரம், மூணு வியாக்கரண சாஸ்திரம். வைத்திய சாஸ்திரம் அப்படிங்கிறது உடம்ப நன்னாக்குறதுக்காக, வியாக்கரண சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்முடைய வார்த்தையை வாக்கு நன்னாக்குறதுக்காக, யோக சாஸ்திரம் அப்படிங்கிறது மனசு நன்னாக்கணுங்கிறதுக்காக. அதனால மனோ வாக் காயம் இந்த மூணுக்கும் சித்தியை கொடுக்கறதுக்காக பதஞ்சலி மகரிஷி மூணு சாஸ்திரம் பண்ணார் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆனால் இந்த யோக சாஸ்திரம் பண்ண பதஞ்சலி மகரிஷியே வியாக்கரண சாஸ்திரம் பண்ணியிருக்காரு. அந்த பதஞ்சலி மகரிஷி யார் அப்படின்னா, ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். யோகேன சித்தச்ச பதேன வாச்சாம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு அவரை பத்தி, பதஞ்சலிம் பிராஞ்சலி ராண தோஸ்மி அப்படின்னு. யோகேன சித்தச்ச பதோன வாச்சாம் மலம் சரீரஸ்யது வைத்தியகேன யோபாசரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி அப்படிங்கிற. அதனால ஆதிசேஷனே பதஞ்சலியா அவதாரம் பண்ணி வியாக்கரணத்துல ஒரு பெரிய பிரமாணபூதராக அதாரிட்டியாக இருந்து எல்லா மகரிஷிகளை காட்டிலும் ரொம்ப பெரிய அதாரிட்டி இந்த மகாபாஷ்யக்காரர் பதஞ்சலி அப்படின்னு சொல்ற வழக்கம்.
அப்படியாக இருந்து மகாபாஷ்யம் பண்ணார். அந்த ஆதிசேஷன்தான் பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்னும் போது வியாக்கரணத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கணும் பகவத் ராமானுஜர்? அவர்கிட்ட போய் இந்த பிரயோகம் தப்பு அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனை போல முட்டா யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் சாப்திகான்ஸ்தான் நமன்மை, உங்களை நாங்கள் நினைச்சே பார்க்கலன்னுட்டேன். இப்படி போய் ஒரு கேள்வி கேட்டா அப்போ இந்த சப்தம் எப்படி சரியாகும் அப்படின்னா, அதுக்கு வழியை நான் சொல்றேங்கிற தேசிகன், தப்பு நீங்க சொல்றேங்க இல்லையோ, நான் சரிங்கிறத நான் ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு தேசியம் ஸ்தாபிக்கிற பல இடத்துல. இது மாத்திரம் இல்ல, இப்ப புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப முக்கியமான இதுலயே வரப்போறது பின்னாடி. புருஷோத்தமன்கிறது எம்பெருமானுடைய திருநாமம், இதுல பெரிய சர்ச்சை இருந்திருக்கு. ஏன்னா சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி புருஷோத்தமன்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னு பெரிய சர்ச்சையே இருந்திருக்கு ஒரு காலத்துல. அது தப்பு அப்படி இப்படிலாம் சொல்றான், உத்தம புருஷன் தான் சொல்லணுமே தவிர புருஷோத்தமன் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு தேசியன் எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லியிருக்கேன். வியாக்கரணங்கள்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு போட்டு அலசி போட்டு புருஷோத்தமன்கிறது எப்படி சரியாகும் அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. புருஷோத்தமன்கிறது நாம புதுசாக சொன்ன வார்த்தை இல்லையே, இது எத்தனை சாஸ்திரங்கள்ல பல சாஸ்திரங்கள்ல இருக்கிற வார்த்தை தானே. அவன் வெறுமையான சொல்றான் புருஷோத்தமன், ஒரு துவேஷத்தினால நம்ம மதத்துல ஒரு துவேஷம், புருஷோத்தமன்கிட்டயே ஒரு துவேஷம், அதனால அப்படி சொல்லின்னு இருக்கா. நான் அவருக்கு பதில் சொல்றேன், தேசிய என்ன சொல்றாளேன்னு விட முடியாது, ஆனால் நம்மள வாழ்க்கையாவது பதில் சொல்லணும். நம்ம மதத்துக்காராலாவது புரிஞ்சுக்கணும் இல்லையோ, அவன் சொல்றதுல அதுதான் சரி அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது இல்லையோ. அந்த மாதிரி பல விஷயங்கள்ல பல இடங்கள்ல வியாக்கரணங்கள்லாம் எடுத்து நிரூபணம் பண்ணி பல சப்தங்கள்லாம் சாது இது நல்லதுதான், இது தப்பு கிடையாது அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்காரு தேசிகன். அதனால நவ வியாக்கிருதி வித்து, அதனால்தான் தேசிகனுடைய வாழி திருநாள் பாட்டு ஒன்று இருக்கு, வாதாசனவர இவரென வருமாபாஷ்யம் வகை பெருநாள், வகுலாபரணப் பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுநாள், வேதாபேதம் பிரமவெனா வகை பிரமம் தெளிவித்திடுநாள் அப்படின்னு வரும். புரட்டாசி உத்தமமான புரட்டாசி திருவோணம் எனும் நாளே, அப்படியே புரட்டாசி திருவோணத்துல தேசியனுடைய அவதாரம், அந்த நாளுக்கு என்ன பெருமை, அந்த நாள்ல அவதாரம் பண்ணபடினாலே என்னென்ன நடந்ததோ அதை வச்சு இந்த நாள் இத்தனை பெருமை உடையது அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு திருநாள் பாட்டு. கோயில்கள்லாம் அனுசந்தானம் பண்ற வழக்கம் இல்ல, அதுல முதல் வரி வாதாசனவரர் இவர் என வரும் மாபாஷ்யம் வகை பெருநாள் அப்படின்றது. மாபாஷ்யம்னா மகாபாஷ்யம், வாதாசனவரர் அப்படின்னா ஆதிசேஷன், வாதாசன சர்ப்பத்துக்கு பேர், சர்ப்பராஜனான ஆதிசேஷன், சர்ப்பராஜனான ஆதிசேஷன் அவர் பதஞ்சலியா அவதாரம் பண்ணி அருளை செய்த மாபாஷ்யம்னா மகாபாஷ்யம், அது வகை பெருநாள், அது நல்ல வகை பெற்று தனிப்பெருமையோட இருக்கக்கூடிய நாள் இந்த புரட்டாசி திருவோண நாளாம். அதாவது தேசியன் அவதாரம் பண்ணபடினால மகாபாஷ்யத்துக்கு பெருமை கூடித்து அப்படிங்கிறார். அது ஏன் எப்படி பெருமை கூடித்து அப்படின்னா, அதுதான் இந்த பிரகாரம் தான், தேசியன் அவதாரம் பண்ணபடினால பதஞ்சலி பண்ண மகாபாஷ்யத்துக்கு பெருமை கூடித்து அப்படின்னு எப்படின்னு கேட்டா, அதே பதஞ்சலியே அதாவது அதே ஆதிசேஷனே பகவத் ராமானுஜரா வந்து அவதாரம் பண்ணி ஸ்ரீபாஷ்யம் முதலானதெல்லாம் அருளி செய்ய மகாபாஷ்யம் மாதிரி தானே இந்த ஸ்ரீபாஷ்யம், பாஷ்யங்கள்லேயே ரொம்ப சிரேஷ்டமானது இது ரெண்டு தான், ஒன்று அதுக்கு பெயர் மகாபாஷ்யம் பெயர், இதுக்கு பெயர் ஸ்ரீபாஷ்யன் பெயர். மற்ற எந்த பாஷ்யத்துக்குமே எத்தனையோ பாஷ்யம் இருக்கு லோகத்தில், இது பிரம்மசூத்திரத்துக்கே நிறைய பாஷ்யம் இருக்கு, ஒம்பது விதமான பாஷ்யம் இருக்கு, பகவத்கீதைக்கு எத்தனையோ பாஷ்யம் இருக்கு, எத்தனை பேர் எத்தனை பாஷ்யம் இருக்கு, உபநிஷத் பாஷ்யம் எத்தனை பண்ணிருக்கா, ஆனால் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏதாவது பெயர் சேர்த்து சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கா, இது இவர் பண்ண பாஷ்யம் இது அவர் பண்ண பாஷ்யம், ஆனால் இது ரெண்டுக்கு மாத்திரம்தான் தனி பெருமை. என்னன்னா அதுக்கு மகாபாஷ்யன் பெயர், மகாபாஷ்யம்னா ரொம்ப பெருமையோட மகத்துவம் இருக்கக்கூடிய பாஷ்யம், பெருமை மிகுந்த பாஷ்யம், இது ஸ்ரீ பாஷ்யம். ஸ்ரீ பாஷ்யம்னா ஸ்ரீ அப்படின்னா எம்பெருமானுடைய சம்பந்தம் இருந்தால் தான் ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவோம், நம்ம பெருமானுடைய சம்பந்தம் இதுக்கு இருக்கு, அதனால இதுக்கு ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு பெயர். பாஷ்யங்களுக்குள்ளே சிரேஷ்டமானது அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியுது. இப்போ ஸ்ரீன்னு போட்டாச்சோ, அப்போ மற்றதுக்கெல்லாம் அந்த ஸ்ரீ இல்லை, இதுக்கு எந்த ஸ்ரீ இருக்கோ அது அதுக்கு இல்லை, இதுக்கு என்ன ஐஸ்வர்யம் பெருமை இருக்கோ அது மற்றதுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால பாஷ்யங்களே ரொம்ப சிரேஷ்டமானது ஒன்று மகாபாஷ்யம் இன்னொன்று ஸ்ரீபாஷ்யம், ரெண்டுமே ஆதிசேஷனுடைய அம்ச அவதாரங்கள்னாலே பண்ணப்பட்டது இல்லையா. அப்போது மகாபாஷ்யத்துக்கு என்ன பெருமையோ அந்த பெருமையை இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு கொடுக்கணும் எல்லாரும், ஆனால் நம்ம வைஷ்ணவால் மாத்திரம் இல்லை, சாஸ்திரக்காரர் எல்லாருமே கொடுக்கணும். இந்த சாஸ்திரக்காரர்கள் எல்லாமே மகாபாஷ்யத்தை எத்தனை மதிச்சிருக்காலோ அத்தனை மதிப்பு இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் வைக்கணும்.
ஏன்னா இதுவும் அவர் பண்ணது தானே, ஆதிசேஷன் பண்ணது தானே. ஆனா இந்த விஷயம் தெரியாமல் அவ கேள்வி கேட்கறேன். அப்போ அவளுக்கு சமாதானத்தை தேசியன் சொல்றபடினால அந்த மகாபாஷ்யம் இப்ப வகை பெறினாள். ஏன்னா மகாபாஷ்யத்தை அருளி செய்த ஆதிசேஷனே இன்னொரு அவதாரத்தில் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தை சரியாக்கினபடினாலே, சரியாக்கினபடினாலேன்னு அர்த்தம் கேட்டா அதுல தோஷங்கள் சில பேர் சொல்ல தோஷம் கிடையாதுன்னு ஸ்தாபிச்சபடினால ஆதிசேஷனுக்கு பெருமை சேர்க்கிறார், பகவத் ராமானுஜருக்கு பெருமை சேர்க்கிறார், மகாபாஷ்யத்துக்கு பெருமை சேர்க்கிறார். அதனால வாதாசனார் இவரென ஒரு மகாபாஷ்யம் வகை பெறினாள். ஸ்ரீபாஷ்யத்துக்கு தனியா ஒரு வரி இருக்கு, வகுலாபரண பெருமாள் தமையின் வாசி அறிந்திடினாள் அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்திக்கு வந்தது. வேதாபேதம் பிரம விநாயக பிரமன் தெரிவித்திடனாள். அது மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு ஒரு வரி இருக்கும், வாதாசனாரை வருண வருமா பாஷ்யம் வகைவிரினாள் பகுலாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திருந்தாள் வேதாவேதம் பிரம வினாவகை விரமன் தெளிவித்திருந்தாள் பேச்சொண்ணுக்கு சதூஷனியை பேசிய தேசிகனாள் திக்கட்டும் ஸ்ரீபாஷ்யத்தை தெளிய உரைத்திடினாள் அப்படின்னு நடத்துவது. எல்லா திக்கட்டிலும் எல்லா திக்கிலையும் ஸ்ரீபாஷ்யத்தை உரைத்திடினாள், இவர் பிரவச்சனம் பண்ணார் அப்படிங்கிறது வருது. அதனால மகாபாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டுக்குமே ஒரு பெருமை தேசிகனால கிடைச்சிருக்கு. அதை வச்சுண்டு இப்போ இந்த திருநாமம் நவவியாக்கிருதி வித்து ஒன்பது வியாக்கரணம், சம்ஸ்கிருதத்துல என்னென்ன வியாக்கரணங்கள் உண்டோ எல்லா வியாக்கரணத்தையும் அறிந்தவர், அதனாலே பகவத் ராமானுஜருக்கு பெருமை சேர்த்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் பத்து அப்படிங்கிறது வரா மாதிரி ஸ்ரீபாஷ்யாத்ய பத்ய தசார்த்தவித்து, ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆத்ய பத்ய முதல் ஸ்லோகத்தின் தசார்த்தவித்து பத்து அர்த்தங்களை அருளி செய்தவர், தெரிந்து கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீபாஷ்யத்துல முதல் ஸ்லோகம் ஆரம்ப ஸ்லோகம் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிரியிலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின்னு ஸ்ரீமுஷி பக்தி ரூபா அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் தத்துவ டீகா அப்படின்னு ஒன்று தேசியம் சாதிச்சிருக்காரு, அது நமக்கு பூர்த்தியாக கிடைக்கல, ரொம்ப சுல்பமாக தான் கிடைச்சிருக்கு, ஆரம்பம் மாத்திரம்தான் கிடைச்சிருக்கு நமக்கு, இதோ கொஞ்சம் பக்கம் தான் கிடைச்சிருக்கு, இன்னும் நிறைய பக்கம் கிடைக்கல. அதில் முதல்ல இந்த இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது இந்த ஸ்லோகத்துக்கு பத்து அர்த்தம் சொல்றேன்னு பத்து அர்த்தம் சாதிக்கிறார். அகிலேத்யாதி பாஷ்யஸ்ய தசார்த்தான் அபிதத்மஹே அப்படின்னு வரும். அகில அப்படிங்கிறதுக்கு பத்து அர்த்தங்களே நான் இப்போ சொல்ல போறேன்னு பிரதிஜை பண்ணி பத்து அர்த்தம் சொல்றேன். தத்துவட்டிகை ரொம்ப அழகா இருக்கும். அதனால இத்தனை விசேஷமா இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணவா யாரும் கிடையாது. சுவாமி தேசியம் பத்து அர்த்தங்களை சாதிச்சு விட்டாங்க. ஸ்ரீபாஷ்ய ஆத்ய பத்ய தசார்த்தவித்து பத்து அர்த்தங்களை அருளி செய்தவர். இன்னும் பத்து சொன்னப்போ திருமந்திரம் இருக்கு, திருவஷ்டாட்சர மந்திரம், அதுக்கு பத்து அர்த்தம் இருக்கு. இந்த பத்து அர்த்தத்தையும் ரகசியத்தை சாரத்தில் தேசியம் சாதிச்சிருக்கார். பத்து விதமான யோஜனை அப்படின்னு பத்து அர்த்தம்னா அதில் இருக்கிற விஷயம் பத்துன்னு இல்லை, திருமந்திரத்தில் இருக்கிற விஷயம் நூத்து கணக்கில் இருக்கு. ஆனால் வாக்கியங்களை சேர்த்து சேர்த்து பொருள் சொல்லும்போது அது பத்து விதமாக சொல்லலாம் அப்படின்னு தேசியம் சாதிச்சிருக்கார். பத்துக்கு மேலே நான் சொல்கிறேன்னு யாராவது சொன்னால் அது வேண்டாம்னு சொல்லியிருக்கார் அவர். ஏன்னு கேட்டால் ஆச்சாரியால் சொன்ன விஷயம் பத்து தான், அந்த பத்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு காலக்ஷேபம் மூலமாக இவர் கேட்ட விஷயங்களை தொகுத்து வரும்போது பத்து அர்த்தம் இருக்கு. அதனால் பத்து அர்த்தம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். இது ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு வேடிக்கை இருக்கு இதில். அதாவது மீமாம்சா கிரந்தத்தில் ஆறு அர்த்தம் சொல்கிறதா ஒரு வியாக்கியானம் இருக்கு. முதல் ஸ்லோகத்துக்கு ஆறு அர்த்தம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஷடர்த்தம்னு பேர் இருக்கு, அதை பரிகாசம் பண்ண மாதிரி இருக்குது. நீ ஆறு தானே சொல்வேன், நான் பத்து சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எங்கள் பாஷ்யம் எம்பெருமானார் அருளி செய்த பாஷ்யம்னா சாதாரணமாக, ஆனால் மீமாம்சா பாஷ்யத்துக்கு ஆறு அர்த்தம் அப்படின்னு கேட்டால் பட்டர் ஆறு அர்த்தம் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அங்கே குமாரில் பட்டர். அப்போ ஆறு அர்த்தம் சொன்னேன்னா நீர் ஆறு தான் சொல்லி நான் பத்து சொல்வேன் அப்படின்னா, நீ ஒன்று சொன்னால் நான் பத்து சொல்வேங்கிற மாதிரி பத்து அர்த்தம் எங்களால் சொல்ல முடியும், அத்தனை சிரேஷ்டமானது இந்த கிரந்தம் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்குது. இது மீமாம்சையும் படித்தவா இந்த ரசத்தை அழகாக சொல்லுவா. அங்கே ஆறு தானே சொன்னார் நம்ம சுவாமி தேசியன் பத்து சொல்லியிருக்கார் அப்படின்வா. அதனால் அதை ஞாபகம் உறுத்துற மாதிரி ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆத்ய பத்தியத்துக்கு பத்து அர்த்தத்தை அருளி செய்தவர். ஸ்ரீபாஷ்ய
ஆத்ய பத்ய தசார்த்தவித்து அப்படின்னு திருநாமம். ஆக இதுல ஒன்னிலிருந்து ஆரம்பிச்சு பத்து வரை எண்ணிக்கைகளை சொல்லி ஒன்னு ஒன்னா ஒவ்வொரு திருநாமத்தை அழகா சொல்லிட்டு வர. அடுத்த திருநாமம் சதாபியதிக ஷட் பஞ்சாசத் திரயி மௌலி நீதிவித்து. பத்துக்கு வர பதினொன்னு பன்னெண்டு அப்படின்னு சொல்லல, ஆனா முக்கியமானது சொல்றாரு. சதாபியதிக ஷட் நூறு அப்படின்னு ஒன்று சொல்றாரு, நூத்துக்கு மேல ஒரு ஐம்பத்தி ஆறு. சதாபியதிக ஷட் பஞ்சாசத் அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு அர்த்தம். த்ரீ மௌலி நீதி வித்து, த்ரீ மௌலினா வேதாந்தம், வேதாந்தத்துல வேதாந்த சாஸ்திரத்துல நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணம் இருக்கு, நூத்தி ஐம்பத்தாறு நியாயங்கள் இருக்கு. அதாவது நூத்தி ஐம்பத்தாறு விஷயங்களை எடுத்து விசாரம் பண்ணி நூத்தி ஐம்பத்தாறு தீர்ப்பு சொல்லியிருக்கான் பகவத் அவர் வியாசர் வேதாந்த சாஸ்திரத்துல. அதுக்குதான் சீபாஷ்யம் வியாக்கியானமா வந்திருக்கு. அதனால சீபாஷ்யத்துல நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணம் அப்படின்னு சொல்லுவான். அந்த நியாயங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சின்றவர் அப்படின்னு அர்த்தம். சிவாஷத்துக்கே வியாக்கியானம் பண்ணபடினாலையும் சுவாமி தேசிகன் பண்ண வியாக்கியானங்கள் இல்லாட்டா சிவாஷத்தை இப்போ யாருக்கே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில் இருக்கிறபடினால இது விசேஷமாக திருநாமம். அதிகரண சாராவளி அப்படிங்கிற புஸ்தகத்தில் நூற்றி ஐம்பத்தாறு கணக்கை எழுதியிருக்கார் தேசிகனை. ஏன்னா சில பேர் கூட்டிட்டு போகிறா பின்காலத்தில் நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி ஐம்பத்தெட்டுனோ இல்லை குறைச்சிட போகிறாளேன்னு பயம். சௌத்ரி சங்கியா சுபாசீஹி அதிகிருதி கணனா சின்மயி பிரம்ம காண்டே அப்படின்னு சீபாஷ்யத்தில் எத்தனை அதிகரணம் அப்படின்னா சின்மயி அப்படின்றார். சின்மயி அப்படின்னா நூத்தி ஐம்பத்தாறுன்னு அர்த்தம். அது அந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில் கட்டபையாதி சங்கியான்னு ஒரு கணக்கு உண்டு, ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. அதை வச்சு பார்த்தா சின்மயி மூணு அக்ஷரத்தை வச்சு பார்த்தா ஏக்கு நூ ஒன்று ஒன்று அஞ்சு ஆறுன்னு வரும், கவுத்து வரும் நூத்தி ஐம்பத்தி ஆறு. சௌத்ரி சங்கியா சுபாசிஹி சூத்திரங்கள் எத்தனை அப்படின்னு இருக்காரு, சுபாசிஹி அப்படின்னு இருக்காரு. ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு அர்த்தம், ஐநூத்தி நாற்பத்தஞ்சு சூத்திரம் நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணம். அதனால யாரும் குழப்பம்லாம் வரவிக்கக்கூடாது, சூத்திரத்தை கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கனெக்ட் பண்ணி தேசியமே எழுதியிருக்கேன் அதிகரண சாராவளியில். ஆனால் சி நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிபாஷ்யம், அந்த சிபாஷ்யத்தினுடைய நூத்தி ஐம்பத்தாறு நியாயங்களையும் விசேஷமாக பிரச்சாரம் பண்ணி விசேஷமா தெரிஞ்சுட்டு விசேஷமா பிரச்சாரம் பண்ணினவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சதாபியதிக ஷட் பஞ்சாசத் த்ரயி மௌலி நீதிவித்து. அடுத்த திருநாமம் ஆயிரம், ஒன்று ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் சொல்லியாச்சு, அப்புறம் நூறு ஆச்சு, இப்போ ஆயிரம். சஹசிராதிகிருதி நியாய விவேச்சன துரந்தரஹா. சஹசிராதிகரணம்னா ஆயிரம் அதிகரணம், அதாவது நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்தில் நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணம் அப்படின்னு பார்த்தோம். மீமாம்சா சாஸ்திரத்தில் ஆயிரம் அதிகரணம் இருக்கு, ஜெய்மினி மகரிஷி பண்ணார் மீமாம்சா அப்படின்னு ஒரு சாஸ்திரம், அதுவும் நமக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். சொல்லப்போனால் அந்த மீமாம்சையும் இந்த வேதாந்தமும் சேர்த்து ஒரே சாஸ்திரம், ரெண்டையும் ஒன்றாக்கிட்டா. அது கர்ம பாகத்தை சொல்றது, யாகாதி கர்மங்களை பற்றி சொல்றது, இது பிரம்மத்தை பற்றி சொல்றது. இது ரெண்டும் வேதத்தினுடைய அர்த்தம் தான், வேதத்தினுடைய அர்த்தம் கர்மம் பிரம்மம் ரெண்டுமே. அதில் வந்து ஜெய்மினி மகரிஷி ஆயிரம் அதிகரணம் வச்சிருக்கார், ரொம்ப பெரிய சாஸ்திரம் அது இதை விட, அதனால் ஆயிரம் அதிகரணம் வச்சிருக்கார். அந்த ஆயிரம் அதிகரணம் இருக்கக்கூடிய மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய நியாயங்கள் இந்த அதிகரண விஷயங்களை எல்லாம் விவேச்சன துரந்தரா விவேச்சனம் பண்ணக்கூடியவர். அதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் விவேச்சனம் பண்ணக்கூடியவர் அர்த்தம். அதனால் பூர்வீமாம்சா சாஸ்திரத்திலையும் கரை கண்டவர், வேதாந்த சாஸ்திரத்திலையும் கரை கண்டவர் அப்படின்னு ரெண்டு திருநாமத்துக்கு அர்த்தம். இந்த திருநாமம் அமைக்கும் போதே ரொம்ப அழகா சொல்றார். முதல்ல வேதாந்தத்தை சொல்லும்போது நீதி வித்து அப்படின்னார், அந்த நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணங்களையும் தெரிஞ்சின்றவர் அப்படின்னார். மீமாம்சையில் ஆயிரம் அதிகரணங்களையும் தெரிஞ்சின்றவர் அப்படின்னு சொல்லல, ஆயிரம் அதிகரணங்களையும் அலசி பார்க்கிறவர் அப்படின்னு சொல்லிருக்கார். இப்போ அதுல என்ன சூக்ஷம் இருக்குன்னு கேட்டா, இந்த நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணத்துல பூர்வாச்சாரியர்கள் எப்படி சொல்லியிருக்காளோ அதை அப்படியே தெரிஞ்சின்றவர். இவர் தனியா சொல்லல, எம்பெருமானார் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுந்தவர். ஆனால் பூர்வ மீமாம்சையில் அவ பாஷ்யத்திலேயோ இல்லை அவ வியாக்கியானங்கள்லையோ என்ன சொல்லிருக்காளோ அதை அலசறாரு, இது சரியா தப்பாங்கிற தப்பானா மாற்றிக்கணுங்கிறார். அதுக்காக ரெண்டு கிரந்தம் பண்ணியிருக்காரு தேசிகன் பூர்வ மீமாம்சையில். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற பூர்வ மீமாம்சார் கொள்ளையோ அதில் சில விஷயங்கள்லாம் மாற்றிக்க வேண்டியிருக்கான். ஏன்னா இப்படி சொல்லி அப்படி சொல்லி கடைசியில் ஈஸ்வரனே இல்லைன்னுட்டான், எம்பெருமான் சீமன் நாராயணனே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாரோ.
யாகங்கள் மாத்திரம்தான் உண்டு வரும். அதனால அடிப்படையே போயிடுத்துப்போம். அதனால அதை மாற்றி சொல்கிறார், அந்த பூர்ணிமாம்சா சாஸ்திரத்துக்கு, அந்த ஜெய்மினி பண்ண சாஸ்திரத்துக்கே நீங்கள் பண்ண வியாக்கியானம் தப்பு, இதுதான் சரியான வியாக்கியானம் அப்படிங்கிறத காமிக்கும்படியா ரெண்டு புத்தகம் சாதிச்சிருக்கார். சேஸ்வர மீமாம்சான்னு ஒன்று, மீமாம்சா பாதுகா என்று ஒன்று. அதனால் மீமாம்சா சாஸ்திரத்தை அலசக்கூடியவர், வேதாந்த சாஸ்திரத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர். புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்னா இப்போ நமக்கு புரியணும் அப்படி இல்லை, புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்னா ஆச்சாரியர்கள் சொன்னதை பின்பற்றினவர். மீமாம்சா சாஸ்திரம் வரைச்ச மீமாம்சா ஆச்சாரியர்கள் சில பேர் கழியோ, அவள் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கலை, சரியான மீமாம்சையை அவளுக்கே எடுத்து காமிச்சவர் அப்படின்னு சொல்லும்படியாக இங்கே ரெண்டு திருநாமங்கள் அழகாக இருக்கு. அதனால் 100 ஆச்சு, 1000 ஆச்சு, அதுக்கடுத்து 100,000. லட்ச கோடி ஸ்வப்ரபாவாம்ச அனர்ஹ பஜன ஸ்திதி. 100,000 கோடி எல்லாம் இந்த திருநாமத்தில் வந்துருத்து. 100,000 ஒன்று, கோட்டியில் ஒன்று. அதாவது இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டால், பக்தி யோகம் பற்றி சொன்ன மொழியோ, அந்த பக்தி யோகமானது சரணாகதியினுடைய 100,000 கோட்டியில் ஒரு பங்கு கூட ஆகாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. சரணாகதி பண்ணுறவனுடைய பெருமையை பார்த்தா, இது சரணாகதியினுடைய பெருமையை பார்த்தா, அதில் 100,000 கோட்டியில் ஒரு பங்கு கூட பக்தி யோகம் ஆகாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த விஷயத்தை எடுத்து சொன்னவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இந்த திருநாமத்துக்கு நாருகந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டி தமீமபி அப்படின்னு. அதாவது தேசிகனே இதை பல இடத்துல சொல்லிருக்கார், நைவாயுதாயுத கலாப்யபரீரவாப்யா அப்படின்னு சரணாகதி தீபியில் வரும். நாருகந்தி தஸ்ய சதகோட்டி தமாம் சகக்ஷியாம் தேவநாயகம் வரும், பல இடத்துல சொல்லியிருக்கார் தேசிகன். சதசத்திரத்தில் எடுத்திருக்கார். அது ஏன் அப்படின்னு கேட்டால், சரணாகதிக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கான். இது பின்னாடி வரப்போ ஒரு விஸ்தாரமாக கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லணும் இந்த விஷயத்தை. என்னதான் பக்தி யோகம் தியானம் பண்ணாலும் எம்பெருமானை இடைவிடாமல் சிந்தித்தாலும் சரணாகதியில் இருக்கக்கூடிய விஸ்வாசங்கிறது ரொம்ப முக்கியம். விஸ்வாசம்னா ஒரு கதியும் இல்லாமல் எம்பெருமான் நமக்கு கட்டாயம் பலம் கொடுப்பான் அப்படின்னு பூர்ண விஸ்வாசம். பக்கத்திலேயே அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, 10 வருஷமாக தியானம் பண்ணுறது, 1000 வருஷமாக தியானம் பண்ணுறவருக்கே கிடைக்காத பலம் நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு இல்லாமல், ஒன்றும் இல்லாத எனக்கு தான் பெருமான் கட்டாயம் பலம் கொடுப்பான் அப்படின்னு ஒரு விஸ்வாசத்தோடு சரணாகதி பண்ணால் பலம் கிடைக்கும். அப்போ இந்த விஸ்வாசம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டம். நான் அவரே பண்ணிட்டு இருக்க, அவருக்கே கிடைக்கல, நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு தோணும். அப்படி நினைக்காமல் விசுவாசத்தோடு பண்ணுற சரணாகிதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அது அந்த பக்தி யோகத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சாஸ்திர வச்சனங்கள்லாம் சொல்கிறது. அதை தேசியம் சொல்லியிருக்காரு. ஆக சரணாகதியினுடைய பெருமையில் 100,000 கோடியில் ஒரு பங்கு கூட பக்தி யோகம் பெற முடியாது அப்படின்னு ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு சரணாகதி, அந்த சரணாகதியில் ஊற்றம் உள்ளவர் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். 100,000 கோடிஸ்வ பிரபாவாம்ச அனர்ஹ பஜன ஸ்திதி. ஊற்றம் உள்ளவர்னா பக்தி யோகம் வேண்டான்ட்டார். நீங்களா பக்தி யோகம் பண்ண வேண்டாம், சரணாகதி பண்ணுங்கோ, இதுக்கு இருக்கிற பெருமை அதுக்கு கிடையாது அப்படின்னு எடுத்து சொன்னவர். பக்தி யோகம் பண்ண முடியாதுங்கிறது முக்கியமான விஷயம், நம்மளால பண்ண முடியாது என்ன ஆனாலும், ஆனால் அதை ஒத்துண்டு சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு எடுத்து சொன்னவர். இதை விஸ்தாரமாக இன்னொரு சமயம் வரும்னு நினைக்கிறேன், இல்லாட்டா இன்னொரு சமயம் பார்க்கலாம் இந்த திருநாமத்தை. மே தொடர்ந்து திருநாமங்கள் நாம் அடுத்தடுத்த காலட்சேப சமயத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹான்.